சமீபத்தில் விவசாயி ஒருவர் திமுகவின் திராவிட மாடலை கடுமையாக விமர்சித்து பேசிய காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. விவசாயியில் விளையும் நிலங்கள் எல்லாம் நீரில் மூழ்கி கிடக்கின்றன. இதை பார்க்க இந்த திமுகவிற்கு நேரம் இல்லையா? மெரினாவை சுடுகாடாக்க பார்க்கிறான் ஸ்டாலின். அவன் அப்பனுக்கு 80 கோடி செலவில் பேனாசிலை அவசியம்தானா என்று திட்டி கேட்டுள்ளார். தமிழகத்தில் மக்கள் அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளை கேள்விக்குறியில் உள்ள நிலையில் ஏழைகளும் விவசாயிகளும் கடும் பசி பட்டினியால் சாக கலைஞரின் பேனாசிலை 80 கோடி அரசு பணத்தில் அவசியம்தானா என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மக்களின் திமுகவில் இருக்கும் பலரும் மறைமுகமாக பல எதிர்ப்பு மறைகளை விமர்சனங்களையும் அப்போ அப்போது பேசி வருகின்றனர். திமுக ஆட்சி அமைத்து 1.5 ஆண்டுகள் கழிந்த நிலையில் சொன்ன வாக்குகளை அனைத்தையும் காற்றில் பறக்க விடுகிறார் ஸ்டாலின் என விவசாயி கடுமையாக குற்றம் சாட்டி வருகின்றன. விவசாயிகளும் சலுகைகள் வழங்கப் போவதாகவும் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்குவேன் என்றும் ஆட்சியை பிடித்த ஸ்டாலின் விவசாய நலன்களை அமைத்து சாலைகளையும் அமைத்து வருவதாக விவசாயம் வயிற்றில் அடிப்பதாகவும் கடுமையான விமர்சனங்களை எழும்பியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்போது 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று பேசி வருகிறார். குடும்ப அரசியலில் முன்னிருந்த ஆட்சி அமைக்கும் முதல்வர் பேனா நினைவு சின்னம் கடலில் அவசியம்தானா என்று இருதரப்பினர் பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர்.